செங்கல்பட்டிலிருந்து சிங்கப்பெருமாள் கோவில் வரையிலான மூன்றாவது அகல ரயில் பாதை பணிகள் நிறைவு. ரயில்வே அதிகாரிகள் முன்னிலையில் நடந்த சோதனை ஓட்டம் வெற்றி. கொரோனா தடுப்பூசி குறித்த வதந்திகளை பரப்ப வேண்டாம். திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டுக் கொண்ட கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வேண்டுகோள். மதுபானங்களை கடத்தினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. புதுச்சேரி மாநில கலால்துறை கடும் எச்சரிக்கை. பருவம் தவறிய மழையால் 40 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மாம்பூக்கள் அழுகின. வருவாய் இழப்பு ஏற்படும் என தேனி மாவட்ட விவசாயிகள் அச்சம். திருச்சியில் இரவு நேரத்தில் கறவை பசுக்களை திருடும் கும்பல். சிசிடிவி கேமரா பதிவுகளின் ஆதாரத்துடன் சென்று காவல் நிலையத்தில் மாட்டு உரிமையாளர்கள் புகார். விண்வெளி அணுசக்தி போன்ற துறைகளில் திறமையான இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் காத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நேபாளம் பூட்டான் எல்லைகளில் பாதுகாப்பை பலப்படுத்த 13,000 வீரர்களை சேர்க்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசின் கருத்துக்கு மாறாக குரல் கொடுப்பதும் எதிர்ப்பை தெரிவிப்பதும் தேச துரோக குற்றமாகாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டெல்லி மாநகராட்சியில் காலியாக இருந்த 5 வார்டுகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி 4 இடங்களை கைப்பற்றியது. பொதுமக்கள் தங்கள் வசதிக்கு ஏற்றவாறு 24 மணி நேரமும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. மியான்மரில் ராணுவத்துக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 9 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவில் மே மாதத்துக்குள் அனைத்து அமெரிக்கர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கண்டெய்னர் முனையத்தை அமைக்கும் பணி தொடர்பாக இந்தியாவுக்கு ஒப்பந்தம் வழங்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. நீண்ட சரிவுக்கு பின்னர் உலகளவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. 6 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற மேரி கோம் சர்வதேச குத்துச்சண்டை சாம்பியன்கள் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு சந்திப்பு முதல் செங்கப்பெருமாள் கோவில் வரையிலான ரயில் பாதையில் அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டிலிருந்து நாள்தோறும் சென்னை கடற்கரைக்கு பல ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தாலும் தாம்பரம் வரை 2 ரயில் பாதைகள் மட்டுமே இருப்பதால் குறைந்த அளவு ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. எதிர்கால தேவை கருதி கடந்த 2016 முதல் 3வது அகல ரயில் பாதை அமைக்கும் பணி 2 கட்டங்களாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 3வது அகல ரயில் பாதையில் அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் ரயில்வே அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி இரு மாநில எல்லைகளில் மதுபானம் கடத்துவதை கண்காணித்து தடுப்பது தொடர்பாக தமிழக மது கடத்தல் தடுப்பு சிறப்பு டிஜிபி கரண் சின்ஹா, காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கலால்துறை அதிகாரிகள் கூட்டம் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில கலால்துறை துணை ஆணையர் சுதாகர், தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் மதுபான கடத்தலை தடுக்க 6 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மதுபானம் கடத்துபவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பாண்டிச்சேரியில் அராக் ஷாப்பாக இருந்தாலும் லிக்கர் ஷாப்ஸ் எல்லா ஷாப்லேயும் வந்துட்டு சிசிடிவி கேமரா நம்ம போட சொல்லியிருக்கோம். எல்லா ஷாப்லேயும் வந்து கண்டிப்பாக எல்லா ரெஜிஸ்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்.
ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு இவ்வளோ குவான்டிட்டி தான் லிக்கர் செல் பண்ணணுட்டு இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்துட்டு அவங்க விற்கக்கூடாது. அதை குறிப்பாக மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம பறக்கும் படகைகள் அமைச்சிருக்கோம். அது இல்லாமல் இவங்க ஃப்ளைங் ஸ்குவாட்ஸுக்கு வந்துட்டு கலெக்டரேட்டில் போடுற ஃப்ளைங் ஸ்குவாடுக்கும் அந்த டீம் லீடருக்கு எக்ஸைஸ் பவர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பருவம் தவறி பெய்த மழையால் மாம்பூக்கள் அழுகியது. இதனால் இந்த ஆண்டும் மா விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை, முருகமலை, மஞ்சளார், தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதியில் சுமார் 40,000 மேற்பட்ட ஏக்கரில் மா விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மா உற்பத்தியில் பெரியகுளம் பகுதி 2 இடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டு தண்ணீர் பற்றாக்குறையால் மாம்பூக்கள் முழுமையாக பூக்காத நிலையில் இந்த ஆண்டு பெய்த வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் வரை நீடித்ததால் மாம்பூக்கள் பூப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. அதன் பின்னர் பெய்த பனிப்பொழிவாலும் பருவம் தவறி பெய்த மழையாலும் 30-40% மாம்பூக்கள் அழுகி சேதமடைந்துள்ளன. இதனால் இந்த ஆண்டும் மா விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக சசிகலா தெறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தான் அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்து ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சி அமைய பிரார்த்திப்பதாகவும் பதவிக்காகவோ பட்டத்துக்காகவோ அதிகாரத்துக்காகவோ என்றும் ஆசைப்பட்டதில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது அவருடைய எண்ணத்தை செயல்படுத்தும் சகோதரியாக இருந்ததாகவும் ஜெயலலிதா ஆட்சி தொடர உண்மை தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் தேர்தல் பணியாற்றி திமுகவை ஆட்சியில் அமரவிடாமல் தடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் பல்லவன் நகரில் தாழ்வாக செல்லும் மின் வயர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அப்துல் கலாம் தெருவில் ஏற்கனவே மின் வயர்கள் தொட்டுவிடும் தூரத்தில் மிக தாழ்வாக செல்வதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை சரிசெய்ய மின்சார வாரியத்திடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திடீரென காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தாழ்வாக செல்லும் மின்சார வயரை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். சென்னை தரமணி அசண்டா சாலையில் இயங்கி வரும் உலக வங்கியில் சரத் சந்தர் என்பவர் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரியாக வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 17 தரமணி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் உலக வங்கியில் வேலை வழங்குவதாக கூறி சிலர் ஏமாற்றி வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக தரமணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து உலக வங்கியில் வேலை வழங்குவதாக கூறி ஏமாற்றிய ஜாஃபர் கான் பேட்டையைச் சேர்ந்த அந்தோணி என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் அந்தோணி மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதும் உலக வங்கியில் வேலை செய்வதாக நடித்து தரமணியைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் நேர்காணல் நடத்தி வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியுள்ளதும் தெரியவந்தது. அந்தோணி மீது ஏற்கனவே பாலியல் வழக்குகள் மற்றும் மோசடி வழக்குகள் உள்ளதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அந்தோணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். அப்போது அவருடன் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். தடுப்பூசி எடுத்துக்கொண்டது ஒரு புது அனுபவமாக இருந்ததாக கூறிய பினராயி விஜயன் கொரோனா தடுப்பூசியை அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இத்தடுப்பூசி குறித்து தவறான வகையில் வதந்திகளை பரப்புவதை நிறுத்திவிட்டு அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். முன்னேற்றமான ஆட்சி இருந்தா அவங்களுக்கு போடுவாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், யார் வந்தாலும் பரவாயில்ல, மாற்றம் ஆகணும். ஓட் பாலிடிக்ஸ் பண்றவங்க எல்லாமே ஐடியாலஜிக்கு யாரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவேன். வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா ஓட்டு போடலாம். அதே மாதிரி தண்ணி பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணா ஓகே. பிடித்த கட்சி தலைவருக்காக ஓட்டு போடுவேன். படிச்சவங்களா இருக்கணும். இப்போ கேரளா ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறையை சார்ந்து வந்து முதலமைச்சரை தேட மாட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்கு. ஸோ அது வந்து மாறணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் கொள்கைகள் இருக்கிற நபருக்கு ஓட்டு போடுவோம். மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்கள பார்த்து நம்ம ஓட்டு போட போகிறோம். அடித்தர மக்களை வந்து ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா
அவங்களுக்கு கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன். எந்த ஆனா விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்குது. இனிமே எதையும் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த விலைவாசியை குறைக்க முடியாது. அது நிஜம்தான். யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்மா ஓட்டு போடுவாங்க. உண்மையா ஓட்டு போடுவேன். அவங்க நல்லது யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தெய்வம். யாரு பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, எந்த ஆட்சி வந்து எது செய்யல, எதுக்கும் ஓட்டு போடுறதுல ஓட்டு போட்டு தான் என்ன வாங்கிட்டோம், எந்த அரசியல் வந்து எதுவும் செய்யல, ஓட்டு போனாலே வீட்டில் உட்காந்துருக்கலாம். யார் நல்ல கொள்கையை வச்சிருக்காங்களோ, யார் நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்களோ, நம்ம ஏரியாவில் இருக்கவங்க நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம ஓட்டு போடுறதா இருக்கும். மெயின் கேண்டிடேட்டாக யார், சிஎம் கேண்டிடேட்டில் யார் நிற்காங்க, அதை அடிப்படையில் பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். அதுக்கப்புறம் லோக்கல் நம்மளுடைய தொகுதியில் யார் நிற்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். இதுக்கு முன்னாடி நின்னவங்க ஏதாச்சும் செஞ்சுருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். சப்போஸ் யாரும் செய்யலை, அப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக யார் நிற்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். காஞ்சிபுரம் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் நேர்மையாக வாக்களிப்பதும் மற்றும் 100% வாக்களிப்பதும் குறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உட்புறத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியுடன் கலை நிகழ்ச்சியும் மாவட்ட ஆட்சியரின் முன்பு நடைபெற்றது. பொதுமக்கள் இல்லாத பகுதியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவதால் எந்த பயனும் இல்லை என தெரிவித்துள்ள பொதுமக்கள், மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் இனி நிகழ்ச்சி நடத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல 100 ஆண்டுகள் பழமையான மகாவீரரின் சிலையை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் சாயல் குடியிலிருந்து வாலி நோக்கம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது மேலக்கிடாரம் கிராமம். இந்த கிராமத்தில் 5 அடி உயரமும் 3 அடி சுற்றளவும் கொண்ட கருங்கலால் ஆன சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரரின் சிலை அமைந்துள்ளது. 300 காலத்தில் பாண்டிய மன்னர்கள் சமண மதத்தை தழுவிய போது இந்த பகுதியில் இக்கோவில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு கால மாற்றத்தால் சமண மதம் இங்கு மறையத் தொடங்கிய நிலையில் அந்த சிலை இன்று வரை அந்த கிராம மக்களால் பூஜை செய்து பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள தங்களுடைய மத கடவுள் இல்லை என தெரிந்தும் அந்த ஊர் மக்கள் மகாவீரர் சிலையை சிறப்பான முறையில் பூஜை செய்து வழிபட்டு பாதுகாத்து வருகின்றனர். இது தவிர இந்த கோவிலின் விலைமதிக்க முடியாத சிலையை பாதுகாக்கவும் ஆராயவும் அரசு மற்றும் தொல்லியல் துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளை தேர்தல் நடத்தும் மாவட்ட தலைமை அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் கதிரவன் அந்தியூர் அருகே உள்ள சின்னத்தம்பி பாளையம் வாக்குச்சாவடியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முன்னேற்பாடுகள், கட்டமைப்பு வசதிகள் மற்றும் COVID-19 தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்தார். முன்னதாக அந்தியூர் பேருந்து நிலையம் அருகில் வைக்கப்பட்டிருந்த கையெழுத்திடும் பலகையில் 100% வாக்களிக்க கோரி நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட்டார். அவரைத் தொடர்ந்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் மற்றும் உதவி அலுவலர், பின்னர் அங்கு திரண்டிருந்த மக்களும் இந்த கையெழுத்து இயக்கத்தில் 100% வாக்களிப்போம் என்று கையொப்பமிட்டனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியைச் சேர்ந்தவர் வெற்றிவேல். இவருக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெற்றி சினிமாஸ் என்ற பெயரில் திரையரங்குகள் உள்ளது. இதில் தேனி பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள வெற்றி சினிமாஸில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பிற்பகல் 1 மணியிலிருந்து 5 பேர் கொண்ட வருமான வரித்துறை குழுவினர் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டனர். போடி நாயக்கனூரில் உள்ள வெற்றி சினிமாஸிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வெற்றி திரையரங்கு உரிமையாளர் வெற்றிவேல் உசிலம்பட்டி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனின் சகோதரர். மகேந்திரன் தற்போது அதிமுகவிலிருந்து விலகி அமமுக மாநில அமைப்பு செயலாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 35 லட்சம் ரூபாய் பிடிபட்டதாகவும் அதற்கான ஆவணங்களை உரிமையாளர்கள் சமர்ப்பித்த பின் பணம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் மேலமுக்கூட்டில் செம்பனார்கோவில் காவல் ஆய்வாளர் அனந்த பத்மநாபனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தடையை மீறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சிறுபான்மையினர் மீது பொய் வழக்கு போடுவதை கண்டித்தும் பல்வேறு வழக்குகளில் கட்ட பஞ்சாயத்து பேசி லஞ்சம் பெற்று சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் எனவே காவல் ஆய்வாளர் மீது வழக்கு பதிவு செய்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கூட்டுறவு வங்கி மட்டுமல்லாது அனைத்து வங்கிகளிலும் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் தேவசிகாமணி கோரிக்கை விடுத்தார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய தேவசிகாமணி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் மற்றும் நகை கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது. இதில் 90% பேர் அதிமுகவை சேர்ந்தவர்கள்தான் பலன் பெற்றுள்ளனர். பெரும்பாலான விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில்தான் கடன்கள் வாங்கியுள்ளனர். எனவே 2019 கர்நாடகாவில் அனைத்து வங்கிகளிலும் விவசாயிகள் வாங்கிய கடன்களை ரத்து செய்தது போல் தமிழகத்திலும் செய்ய வேண்டும் என அவர் கூறினார். 12,000 கோடி தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். 90% அதிமுகக்காரர்கள் தான் அதில் இருக்கிறார்கள். சுய மகளிர் சுய குழுக்களுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். கூட்டுறவு வங்கியில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கொடுக்கப்பட்டு கடன் பெற்றிருக்கிற விவசாயிகள் எல்லாம் விவசாயிகள் இல்லையா? அங்குதானே அதிகமான பேர் கடன் வாங்கியிருக்கிறார்கள். கூட்டுறவு வங்கியிலே 150,000 மேல் கடன் தருவதில்லை. தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலே 3,00,000 வரை விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள். அதிக தொகை கிடைக்கிறது என்பதற்காக விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில்தான் அதிகபட்சம் கடன் பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 36,000 கோடி மொத்த கடன் இருக்கிறது. கூட்டுறவு வங்கி, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, தனியார் செட்டியூல்டு வங்கிகளில் இருக்கிறது. 2019 குமாரசாமி அரசு மத்தியிலே பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போதே அதற்கு எதிரான ஒரு அரசாங்கம் கர்நாடகாவிலே 34,000 கோடியை தள்ளுபடி செய்தது. அதை இங்கே இருக்கிற கட்சிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே எங்கள் கருத்து. தேர்தல் பணிகளில் உள்ளூர் வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி உசிலம்பட்டியில் கருப்பு கொடி அணிந்து கொண்டு ஒளிப்பதிவாளர் சங்கத்தினர் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். தேர்தல் பணிகள் வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்படும் குளறுபடிகளையும் வாக்குப்பதிவுகளையும் ஆவணமாக பதிவு செய்ய வீடியோ ஒளிப்பதிவாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு வீடியோ ஒளிப்பதிவுகளை செய்ய தனியார் நிறுவனத்திற்கு தமிழக அரசு ஒப்பந்தம் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் கருப்பு கொடி அணிந்து உசிலம்பட்டி கோட்டாட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். உதகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்கா சாலையில் இருந்து துணை ராணுவப்படை மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த கொடி அணிவகுப்பு முக்கிய சாலைகளான பிட்போர்ட், மவுண்ட் ரோட், ஒய்எம்சிஏ வழியாக தீயணைப்பு நிலைய மைதானத்தில் நிறைவடைந்தது. இதில் 500க்கும் மேற்பட்ட துணை ராணுவப்படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். வரும் தேர்தலில் பொதுமக்கள் பாதுகாப்பாக வாக்களிப்பதை உறுதி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை தெரிவிக்கும் விதமாக ஓமலூரில் போலீசார் கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். இதில் துணை ராணுவப்படை வீரர்களும் போலீசாரும் கலந்து கொண்டு துப்பாக்கியுடன் பேரணியாக சென்றனர். சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆர்சி செட்டியப்பட்டி பகுதியில் தொடங்கிய அணிவகுப்பு பேரணி பல்பாக்கி பிரிவு, அண்ணாநகர், தருமபுரி சாலை, மேட்டூர் சாலை, ஓமலூர் பேருந்து நிலையம், அண்ணா சிலை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பேருந்து நிலையம் அருகே முடிவடைந்தது. திருப்பத்தூர் மாவட்ட வேளாண் விற்பனை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு மையத்தில் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பயிற்சி மேற்கொள்ள அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சிவனருள் 72 மின்னணு வாக்கு இயந்திரங்களை தொகுதி உதவி தேர்தல் அலுவலர்களிடம் வழங்கினார். அப்போது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வில்சன் ராஜசேகர், மாவட்ட வருவாய் அலுவலர் தங்க பாண்டியன், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் காவல்துறையினர் உடன் இருந்தனர். மானாமதுரை அருகே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கால்வாயை மீட்டு நடவடிக்கை எடுக்க அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நீர்வரத்து கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்படும் பாலம் கட்டுமான பணியை நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர்.
மரத்து கால்வாய் மூலம் கண்மாய்க்கு செல்லும் நீரானது ஒரு கண்மாய் நிரம்பி மறுக்கால் பாய்ந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கண்மாய்களுக்கு தண்ணீர் செல்லும் வகையில் அமைந்துள்ளது. சிப்காட் சுற்றுவட்டார அருகே ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக தனிநபர் ஒருவர் அவருடைய நிலத்தின் பாதைக்காக மரத்து கால்வாயின் குறுக்கே சிமெண்ட் குழாய்கள் வைத்து பாலம் கட்டுமான பணியை மேற்கொண்டுள்ள குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே பாலம் கட்டுமான பணியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியும் மீண்டும் அந்நபர் முறைகேடாக பாலம் கட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து பாலம் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையில் உள்ள தனியார் பண்ணை வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு இளம் பெண்களை மது போதையில் அரைகுறை ஆடைகளுடன் ஆபாச நடனத்தை விடுமுறை நாட்களில் நடத்தியுள்ளனர். இதற்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விற்பனை செய்துள்ளனர். தகவல் அறிந்த காணத்துறு சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் வேலு தலைமையிலான போலீசார் பண்ணை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது இளம் பெண்கள் இளைஞர்கள் மது போதையில் தள்ளாடிக் கொண்டிருந்தனர். மேடையில் பெண்களின் ஆபாச நடனம் அதிக சத்தத்துடன் பாடல் என கெட்டு கதர் பார்ட்டியில் திளைத்திருந்தனர். அனுமதியில்லாமல் நடந்து வந்த ஆபாச நடனம் மது விருந்தை நிறுத்த முயன்ற போது போலீசாரையே தடுத்து நிறுத்தி வெளியில் வைத்து இரும்பு கேட்டை பூட்டிவிட்டனர். பண்ணை வீட்டை வாடகைக்கு எடுத்த உரிமையாளர் வெட்டுவாங்கடியைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் வடபழனியைச் சேர்ந்த மதன்குமார் ஆகியோரை கைது செய்து அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட என நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். வத்திப்பட்டி கம்பெனி பிடிச்சது வத்திப்பட்டியா? இவ்வளவு ரிஸ்கான கேள்வி எல்லாம் கேட்டேன். ஈஸியா கேளுப்பட்டி கண்டுபிடிச்சது யாரு? தீப்பட்டி கண்டுபிடிச்சது மேட்ச் பாக்ஸ் தான். தமிழ்நாதான் அவர் வருவோம். தீப்பட்டி கண்டுபிடிச்சது தம் பல் தவிர்க்கு வத்திப்பட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. தீப்பட்டி பாட்டிக்கெல்லாம் சொல்ல சீசன். நான் எங்கள் ஏரியா வத்திப்பட்டி கம்பெனி உள்ள ஏரியா தான், தூத்துக்குடி மாவட்டம். லைட் இல்லாத யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதுக்குதான் தெரியாது. என்ன அவர்கிட்ட கேள்வி தெரியாது எனக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் தான் மெயின். அது கண்டிப்பாக தெரியாது. முன்னாடி வந்து கல்ல உரைச்சி தீப்பொறி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ யாருன்னு அது தெரிஞ்சால் நான் ஏன் சார் நடந்து வர்றாங்க? யாராக இருக்கும் இன்கோவா? ஐயோ தெரியலீங்களே. கல் வெங்கச்சாங்கல உரசணும்னா முதல்ல தீ நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, அதுலேருந்து தீக்குச்சி கண்டுபிடிச்சாங்க. தீப்பெட்டி யாரு கண்டுபிடிச்சா தெரியல. சிவகாசி திருமங்கலம் மதுரை மாவட்டத்துக்கு வந்துட்டு மாவட்டம் மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதியான திப்பம்பட்டியிலிருந்து மேட்டூர் சரப்பங்கா காவிரி உபரிநீர் நீரேற்று திட்டத்தை கடந்த மாதம் 26ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் முதல்கட்டமாக நீரேற்று நிலையத்தில் இருந்து தண்ணீர் உறிஞ்சப்பட்டு எம் காளிப்பட்டு ஏரியில் விடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு பிறகு தற்போது ஏரி நிரம்பி திறந்தவெளி வாய்க்கால் மூலமாக தண்ணீர் அருகில் உள்ள மூர்த்திப்பட்டி ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏரியில் ஆபத்து நிறைந்த பகுதிகள் இருப்பதால் பொதுமக்கள் ஏரிக்குள் இறங்க காவல்துறை மற்றும் நீர்வள ஆதாரத்துறையினர் சார்பாக எச்சரிக்கை பதாகைகள் வைக்கப்பட்ட நிலையிலும் தடையை மீறி ஏராளமான இளைஞர்கள் ஏரியில் உள்ளே இறங்கி ஆனந்த குளியல் போட்டு வருகின்றனர். பொதுமக்கள் ஏரியில் இறங்கி குளிப்பதை தடை செய்ய வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராசிபுரத்தை அடுத்த மசக்காளிப்பட்டி அருகே சாலை அகலப்படுத்தும் பணியின்போது பிரதான குடிநீர் குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் சாக்கடையில் கலந்து வீணாகியது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள 27 வார்டுகளில் 50,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கான பூலாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தில் குழாய்கள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராசிபுரம் அடுத்த மசக்காளிப்பட்டி அருகே சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் அகலப்படுத்தும் பணியால் எதிர்பாராத விதமாக பிரதான குடிநீர் குழாய் உடைந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக குடிநீர் வீணாகி சாக்கடையில் கலந்தது. லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகிய நிலையிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதை சரி செய்யாதது மிகவும் வேதனையை ஏற்படுத்தியதாக அப்பகுதி இளைஞர்கள் கருத்து கூறினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே செட்டிப்புளம் கிராமத்தில் உள்ள காமாட்சி அம்பாள் சமேத ஏகாம்பரேஸ்வரர் சுவாமி ஆலயம் திருப்பணி செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி 2 நாட்கள் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் நிறைந்த கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களில் ஊற்றி பூஜை செய்யப்பட்டது. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களுக்கு மகா அபிஷேகமும் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் முழுவதும் பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு சோதனை நடைபெற்று வருகிறது. சித்தர்கோவில், சிவதாபுரம், கொண்டலாம்பட்டி, சூரமங்கலம் ஆகிய பகுதிகளில் வெள்ளி கொலுசு தயாரிப்பு தொழிலில் தொழிலாளர்கள் பெருமளவில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் கைவினை சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள புகார் பெட்டியில் புகார் கடிதத்தை போட்டனர். இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெள்ளி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாக வேதனை தெரிவித்திருப்பதுடன் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பறிமுதல் பண்றாங்க எங்க கொலுசு உற்பத்தியாளர்னு. நாங்க வந்து அடையாள அட்டை வச்சிருக்கோம், அரசனை பதிவு பண்ணி நாங்க எல்லாம் அரசுகிட்ட முறையிட்டு இருக்கிறோம். நாங்க அடையாள அட்டை வச்சிருக்கிறவங்களுக்காவது அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி சோதனையில வந்து தொழில விளக்கு கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறேன். சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகள் மாநில தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ள செலவினங்கள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரான விஜய கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்ட விலை பட்டியலின் தண்ணீர் பாட்டில், மின்சாரம், பந்தல், மண்டபம் உள்ளிட்டவைகளின் செலவினங்கள் அதிகளவு காட்டப்பட்டுள்ளதாகவும் மார்க்கெட் விலையோடு ஒப்பிடாமல் அதிகளவு இருப்பதாக மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். ஆய்விற்கு பின் வாக்காளர்கள் தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க ஏதுவாக கட்டுப்பாட்டு அறையையும் மாவட்ட ஆட்சியர் இன்று முதல் செயல்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஒட்டம்பட்டு கூட்டுச்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது வேலூர் பகுதியில் இருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற காரை நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் காரில் 99,500 ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் வேலூர் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பதும் விழுப்புரம் அருகே உள்ள திருவெண்ணை நல்லூர் கிராமத்திற்கு தனது மாமனார் மருத்துவ செலவிற்காக 99,500 ரூபாயை கொண்டு செல்வதும் தெரியவந்தது. உரிய ஆவணம் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்தனர். பணத்தை செஞ்சி சார் நிலை கருவூலம் ஒப்படைக்கப்பட்டது. தருமபுரி தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான எஸ்பி கார்த்திகா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உள்ளிட்ட தேர்தல் பணியாற்ற உள்ள அலுவலர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்றது. மாவட்டத்தில் மொத்தம் 14,294 பேர் தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ளனர். இவர்களுக்கு 13 மையங்களில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுவரையில் சுமார் 3,000 பேருக்கு மேல் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் அமுதவள்ளி, சுகாதாரப் பணிகள் துணை இயக்குநர் மருத்துவர் ஜெமினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் 330 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. அவர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள இருந்தனர். அனைவரும் காலை 10 மணிக்கே வந்திருந்தாலும் அலுவலகத்தில் 300 பேர் அமரும் வகையில் இடவசதி இல்லாத நிலையில் சுமார் 100 அலுவலர்கள் மட்டும் அமரும் அளவில் கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனால் 2 முறை கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. மற்றவர்கள் சுமார் 2 மணி நேரம் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வெளியே வெயிலில் காத்துக் கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டது.
மேலும் வள்ளூர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் முகக்கவசம் அணியாமல் பேசிக் கொண்டு அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் என கூறியதோடு கூட்டத்தில் அமர்ந்திருந்த அலுவலர்களும் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் அமர்ந்து இருந்தது முகம் சுளிக்க செய்தது. சென்னை கொளத்தூர் அம்பேத்கர் நகரில் இருந்து பாடையில் உள்ள லூகாஸ் ஆட்டோமொபைல் உதிரிப்பாக கம்பெனிக்கு லோடு வாகனம் மூலம் இன்ஜின் ஆயில் ஏற்றி வந்த குட்டி யானை நிலை தடுமாறி தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்தது. விபத்துக்குள்ளான வாகனத்தை ஓட்டி வந்த விஜயகாந்த், அவருடன் இருந்த குப்புசாமி மற்றும் ஸ்டாலின் மூவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து வில்லிவாக்கம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் உள்ள கோணியம்மன் கோவில் கோவையின் காவல் தெய்வமாக போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இந்த தேரானது ராஜவீதி தேர் திடலில் இருந்து புறப்பட்டு ஒப்பனக்கார வீதி, கருப்பு கவுண்டர் வீதி, வைசியால் வீதி வழியாக சென்று மீண்டும் நிலையை வந்தடைந்தது. விழாவின் போது சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இஸ்லாமிய மக்கள் தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தங்களுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் தாய் மற்றும் மகள் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மகளிர் போலீசார் அவர்கள் மீது தண்ணீர் ஊற்றி மீட்டு விசாரணைக்காக தேனி நகர காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் தனக்கு சொந்தமான காலி இடத்தினை அதே பகுதியைச் சேர்ந்த காமு என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து கட்டுமான பணிகளையும் துவங்கியுள்ளார். இதனால் மனமுடைந்த முனியம்மாள் தனது மகளுடன் உடலில் பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றனர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. மதுரை போடி நாயக்கனூர் மீட்டர் கேஜ் ரயில் பாதை அகற்றப்பட்டு 350 கோடி ரூபாய் செலவில் அகல ரயில் பாதை திட்டப்பணிகள் துவங்கப்பட்டன. இதன் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளாக அகல ரயில் பாதை திட்டப்பணிகள் மந்தமாக நடைபெற்று வந்தது. 92 கிலோமீட்டர் தொலைவு உள்ள இந்த அகல ரயில் பாதை பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக பாலம் கட்டும் பணி, தண்டவாளங்கள் அமைக்கும் பணி என வேகமாக நடைபெற்றன. முதற்கட்டமாக 37 கிலோமீட்டர் தொலைவு உள்ள மதுரை உசிலம்பட்டி வரையிலான சோதனை ரயில் ஓட்டம் நடத்தப்பட்டது. பின்பு 2ஆம் கட்டமாக 21 கிலோமீட்டர் தொலைவு உள்ள உசிலம்பட்டி முதல் ஆண்டிப்பட்டி வரையிலான சோதனை ஓட்டம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெற்றிகரமாக நடைபெற்றது. தற்போது தேனி வரை பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து மதுரையிலிருந்து தேனி வரை ரயில் என்ஜின் சோதனை முறையில் இயக்கப்பட்டது. மதுரையில் புறப்பட்ட ரயில் என்ஜின் தேனி ரயில் நிலையம் வந்து சேர்ந்தது. 10 ஆண்டுகளுக்கு பின்பு ரயில் என்ஜின் தேனி பகுதிக்கு வந்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் மலர்கள் தூவி ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்றைக்கு போடி மதுரை அகல ரயில் பாதை திட்டம் பணியில் நிறைந்து தேனி வரை இன்றைக்கு ரயில் முன்னோட்ட பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏராளமான மக்கள் உற்சாகமாக இந்த பணியில் பங்கேற்று இன்றைக்கு வந்திருக்கிறது. இதனுடைய பணியை வந்து நாங்கள் கொண்டு சென்ற விதம் என்பது ஒரு பாராட்டுக்குரியதாக இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிறோம். தேனி மாவட்ட மக்களுக்கான திட்டமாக இது அமையும். தேனியினுடைய வர்த்தகம், தொழில், விவசாய அபிவிருத்திக்கு இந்த ரயில்வே பணி என்பது மிக மிக முக்கியமானது என்ற வகையில் நாங்கள் மிக மனமோந்து இதனை வரவேற்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சூர்பாக்கம் என்ற இடத்தில் திண்டிவனத்தில் இருந்து சென்னைக்கு 100 டின்களில் சமையல் எண்ணெய் ஏற்றி வந்த வேனின் முன் டயர் வெடித்து தனது கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்புறம் உள்ள சாலையில் கவிழ்ந்ததில் எண்ணெய் டின்கள் சாலையில் உருண்டு ஓடி அதிலிருந்த எண்ணெய் முழுமையாக கொட்டி ஆறாக ஓடியது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேர போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வேன் ஓட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் உடன் வந்த கிளீனர் இருவரும் படுகாயமடைந்தனர். இவர்களை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் வட்டாட்சி அலுவலகம் சார்பாக காந்தி சிலை பேருந்து நிலையம் பகுதியில் பொதுமக்களுக்கு வாக்கு இயந்திரம் எப்படி பயன்படுத்துவது, அதன் நடைமுறைகளை பற்றியும் செய்முறைகள் பற்றியும் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் சொல்லிக் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பெருந்திரளாக ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அளிக்க
அழிக்காதே 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 விவசாயிகளை அழிக்காதே விவசாயிகளை அழிக்காதே போகாதே துளை போகாதே துளை போகாதே உள்ளே அடிக்க நினைக்கின்ற உள்ளே அடிக்க நினைக்கின்ற வியாபாரிகளுக்கு துளை போகாதே வியாபாரிகளுக்கு துளை போகாதே. காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்கிறோம் என்ற பெயரில் நுகர்பொருள் வாணிப கழகத்தினர், கொள்முதல் அதிகாரிகள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கூட்டு சேர்ந்து முறைகேட்டில் ஈடுபடுவதாக தமிழக விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்கிறோம் என்கிற பெயரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், சுமை தூக்கும் தொழிலாளர்களும், கொள்முதல் பணியாளர்கள், கொள்முதல் அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமை தூக்கும் தொழிலாளர்களை வைத்து விவசாயிகளை மிரட்டி அச்சுறுத்துகிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளான வேலூர், அணைக்கட்டு, காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய வாக்கு எண்ணும் மையங்களை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான சண்முக சுந்தரம் பார்வையிட்டார். பின்னர் மையங்களில் செய்ய வேண்டிய முன்னேற்பாடு பணிகளையும் ஆய்வு செய்தார். நாமக்கல்லில் வெயிலின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள போக்குவரத்து காவலர்களுக்கு பழச்சாறு மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள போக்குவரத்து காவல் பணியில் ஈடுபடும் போக்குவரத்து காவலர்களுக்கு தினம்தோறும் பழச்சாறு வழங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டதை தொடர்ந்து துணை காவல் கண்காணிப்பாளர் காந்தி நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து காவலர்களுக்கு பழச்சாறு மற்றும் நீர்மோர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை சட்டப்பேரவை தொகுதியில் எம்எல்ஏவுக்கு போட்டியிட உள்ள கட்சியினர் மூத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் உள்ளூர்வாசிகளுக்கு சீட்டு ஒதுக்க வேண்டும் என இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. உள்ளூர்வாசிகளுக்கு சீட்டு ஒதுக்குவது குறித்து ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது.